கர்த்தரும் ரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பயணங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக நாம் தொடர்ந்து யோனாவினுடைய வாழ்க்கையை நாம் தியானித்து வருகிறோம் அதன் வரிசையிலே இன்றைக்கு யோனாவை குறித்த இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் யோனா முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று நாம் போன வார எபிசோடில் நம்ம யோனாவை பார்த்தோம் தேவனுடைய தொடர்பில் இருக்கிறான் இந்த யோனா தேவன் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த யோனாவின் இடத்தில் பேச முடியும் அந்த அளவுக்கு இந்த யோனாவுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு இருந்தது அப்படிப்பட்ட யோனா தேவனை அறிந்திருக்கிறான் தேவன் யார் என்பது யோனாவுக்கு தெரியும் ஆனாலும் இப்போ கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு வெளிப்பட்டபடியினாலே இந்த யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி அவன் ஓடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் கர்த்தருடைய சமூகத்தினின்று அவன் விலகி நினைவேக்கு போக வேண்டியவன் தர்ஷீஷுக்கு போகும்படி அவன் கப்பல் ஏறினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் யார் தெரியுமா அவர் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவருக்கு மறைவாக யாராயிலும் ஒருவன் ஓடி போய் ஒளிந்து கொள்ள முடியுமா கர்த்தருக்கு மறைவாக யாராயிலும் ஒருவன் தன்னை மறைத்து கொள்ள முடியுமா ஒருவனும் மறைத்து கொள்ள முடியாது உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் எல்லா இடங்களையும் சிசிடி கேமரா வைக்கப்பட்டு இருக்கிறது அந்த கேமரா இருக்கும் ஒரு இடத்துல ஆனால் அந்த கேமரா இருக்கிறது தெரியாமல் ஐயோ நம்ம காரியங்களை செய்கிறோம் இது யாருக்குமே தெரியாது யாரும் நம்மளை கவனிக்கல நினச்சிட்டு நிறைய பேர் அந்த காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறவங்க இவங்க செய்கிறது எல்லாத்துலேயுமே இப்போல்லாம் மொபைல்லே பார்த்துடுறாங்க அந்த மொபைலில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க யார் என்ன செய்கிறா எங்கே போகிறா எங்கே வரான்னு சொல்லிட்டு தான் என்னுடைய உறவினருடைய மகள் ஒருவள் அவள் வேலை செய்கிற கம்பெனி அது செல்ஃபோன் தயாரிக்கிற ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பெண் அங்கு தயாரிக்கிற செல்ஃபோனை அவள் அந்த பெண் திருடி கொண்டு சென்றிருக்கிறார்கள் அவங்க அந்த செல்ஃபோனை எடுக்கிறது தன்னுடைய சரீரத்தில் மறைத்து வைக்கிறது தன்னுடைய லாக்கரில் கொண்டு போய வைக்கிறது அது எல்லாமே தெளிவாக அந்த சிசிடிவி கேமரா படம் பிடித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த காட்சிகளெல்லாம் விழுந்திருக்கிறது அவங்க ஃபஸ்ட் நாள் அதை செய்யும்போது இவர்களெல்லாம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் பார்த்து விட்டு அப்படியே விட்டு விட்டார்கள் ரெண்டாம் நாள் வரும்போது அவர்களை கூப்பிட்டு இருக்கிறார்கள் இந்த காரியங்கள் எல்லாம் நீ செய்தியா அப்படின்னு அப்போது அந்த பெண் சொல்லி இருக்கிறார்கள் வேண்டாம் சொல்லுங்கள் நான் சத்தியம் பண்ணுகிறேன் நான் திருடவே இல்லை நான் எதையுமே எடுக்கிறேன் எனக்கு இது வேண்டான்னு சொல்லி உடனே அப்படியே அங்கே வா என்று சொல்லி அந்த கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளெல்லாம் எடுத்து அவங்களுக்கு காட்டின உடனே தலை குனிந்து அங்கே நின்றார்கள் அவர்கள் பிடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அவள் என்னிடத்திலே சொன்னாள் அப்படித்தான் தேவனும் இந்த ஒரு சின்ன கேமராவுக்கே இவ்வளவு காரியங்கள் இருக்குன்னா அண்ட சராசரங்களை படைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் வானங்களையும் பூமியையும் நிரப்பி கொண்டிருக்கிற தேவன் ஒருவரும் ஒருவனும் அவருக்கு முன்பாக தன்னை மறைத்துக் கொள்ள முடியாது ஆனால் இந்த யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தன்னுடைய விருப்பத்தின்படி செயல்பட நினைத்தான் கத்தர் விட்டாரா விடவே இல்லை யோனா எங்கு போகிறாய் தஷிஷுக்கு போகிறேன் எதிலே போகிறாய் கப்பலிலே போகிறேன் நீ போகிற கப்பல் கடலில் தானே போகிறது நான் சமுத்திரத்து அலைகளின் மேலே நடக்கிற தேவன் நீ சமுத்திரத்தில் போனால் நான் சமுத்திரத்தின் நடுவிலே வந்து நிற்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சமுத்திரத்திலே வந்து நின்றார் சமுத்திரம் கொந்தளிக்க ஆரம்பித்தது கடைசியில அந்த கடலிலே தூக்கி போடப்பட்டான் அப்பொழுதுதான் அந்த சமுத்திரம் அமர்ந்தது என்று வேதவசனம் வசனம் சொல்லுகிறது அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் கர்த்தருடைய விருப்பத்தின்படி செயல்படாமல் நீங்கள் எங்கு ஓடினாலும் சரி நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்திற்கு என் ஆண்டவர் வருவார் நீங்க எங்க போனாலும் அந்த இடத்துல தேவனுடைய கரம் உங்களை பிடிக்கும் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கும் ஓட முடியாது கர்த்தருடைய சமூகத்தின்று எங்கும் விலகி ஓட முடியாது இந்த அறிவும் தெளிவும் நமக்கு இருக்க வேண்டும் நேரம் வரும்போது காலம் வரும்போது தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார் நான் அந்த சம்பவத்தை யோசித்து பார்த்தேன் இப்போ நினைவைக்கு போக வேண்டியவன் ரெண்டு கப்பல் நிற்குது துறைமுகத்தில் ஒரு கப்பல் நினைவைக்கு போகிறது இன்னொரு கப்பல் தர்ஷீஷுக்கு போகிறது அங்கே டிக்கெட் கவுண்டரில் போய் யோனா நிற்கிறார் பார்க்குற ரெண்டு கப்பல் நிற்கிறது எனக்கு நினைவுக்கு வேணாம் தர்ஷிஷுக்கு டிக்கெட்டு கொடுங்கன்னு வாங்குகிறார் அப்போ கத்தர் அமைதியாக இருந்தார் இவன் தர்ஷிஷுக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கும்போது கத்தர் அமைதியாக இருக்கிறார் அந்த தர்ஷிஷு போகிற கப்பலில் யோனை ஏறும்போது கத்தர் அமைதியாக இருக்கிறார் இப்போ அந்த சசிஷு போற கப்பல் இந்த சைரை நடிக்குது சைரை நடிச்சுட்டு கப்பல் மூவாக ஆரம்பிக்குது துறைமுகத்தில் இருந்து அப்பமும் கத்தர் அமைதியா இருந்தார் அப்பெல்லாம் கத்தர் கிரியை அமைதியா இருந்தார் போ உன்னால எங்க போக முடியும் போ அந்த கப்பல் நடுக்கடலுக்கு வந்தது கத்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய சித்தத்தை விட்டுவிட்டு தேவனுடைய காரியங்களை விட்டுவிட்டு கத்தருடைய சன்னிதானத்திலிருந்து விலகி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய தொடங்கும் போது நமக்கு எதுவுமே சம்பவிக்காது எல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் நாம் நினச்சிக்கிட்டோம் ஆஹா பரவாயில்ல நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செயல்படுறோம் நம்மளை யாரும் இனி ஒன்றும் செய்ய முடியாது யாரும் நம்மளை அசைக்க முடியாது இந்த ஊழியர்களுக்கு வேறு வேலை இல்லை பெற்றோர்களுக்கு வேற வேலை இல்லை பாஸ்டருக்கு வேறு வேலை இல்லை அவங்க இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க பாரு நான் இப்போ எப்படி இருக்கிறேன் பாரு எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் பிரதர் சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்க நீங்க கரை திரும்ப முடியாத அளவுக்கு ஏன்னா அந்த ஹார்பர் என்ட்ரன்ஸ்ல ஆண்டவர் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தால் யோனா குதிச்சு வெளியே ஓடி வந்திருப்பார் இருப்பாரு அதனாலதான் ஆண்டவர் ஆழக்கடல் வரைக்கும் அமைதியா இருந்தார் இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க நீங்க இறங்கி வெளியே ஓட முடியாத அளவுக்கு கத்தர் வந்து உங்களை லாக் பண்ணுவார் கத்தர் வந்து நிற்பார் தம்முடைய சித்தத்தை உங்களை நிறைவேற்றும்படி தம்முடைய வழியில் கொண்டு கொண்டு வந்து கத்திர உங்களை நிறுத்தும்படி கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியங்களை செய்து முடிக்கும்படி சரியான நேரத்தில் கத்தருடைய கரம் உங்களை பிடிக்கும் அந்த நேரம் நாம் உபத்திரவப்பட வேண்டியதாக இருக்கும் அலற வேண்டியதாக இருக்கும் அழ வேண்டியதாக இருக்கும் அதற்கு முன்னமே இந்த யோனாவை போல கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகாமல் தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்போம் வாழ்வானாலும் சரி சாவானாலும் சரி அண்டவரே நீர் எனக்கு முக்கியம் சமூகம் எனக்கு முக்கியம் என்று இருப்போம் அப்பொழுது தேவன் நம்மோடு இருப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்துடைய சமூகத்தை விட்டு விலகின யோனாவை போல் அல்லாமல் கத்துடைய சமூகத்தில இருந்து கத்தருடைய சித்தம் செய்கிறவர்களாக நாம் இருப்போம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமே ஜபத்திற்கும் தொடர்புக்கும் ஏசுவை ஆதாரம் மினிஸ்ட்ரீஸ் ஒன் பார் ஒன் செவன் டபுள் ஒன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டிஹெச் ரோடு காந்தினகர் ரெடில்ஸ் சென்னை ஃபிஃப்டி டூ ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் எயிட் நைன் டபுள் எயிட்